தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி நகர பொறுப்பாளர் வாழ்சுடலை வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் 1வது வார்டு குமாரபுரத்தில் செயலாளர் குருசுமுத்து தலைமையில் நகர செயலாளர் வாழ்சுடலை முன்னிலையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி ராஜபாண்டி, மாவட்ட வழக்கறிஞர் சாத்ராக், நகர இலக்கிய அணி சந்திரசேகர், செந்தில்குமார், சிறுபான்மை அணி சாமுவேல், மாவட்ட மகளிர் அணி லதா, கலைச்செல்வன், மாவட்ட வர்த்தக அணி இசக்கி முத்து, மகளிர் அணி தயா பாண்டியன், முன்னாள் நகர செயலாளர் மந்திரமூர்த்தி, குமாரபுரம் அருணாச்சலம், நகர திராவிட முன்னேற்ற கழகம் தாமஸ், நம்பிராஜன் கண்ணன் மற்றும் கழக தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். செந்தூர் நகராட்சியின் 1வது வார்டு குமாரபுரத்திலே தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு மிக சிறப்பாக லட்டுகள் கொடுத்து நகர செயலாளர் தலைமையில் தயா அவர்கள், அன்பு சகோதரர் இசக்கி பாண்டி அவர்கள், சாத்ராக் அவர்கள், இசக்கி முத்து அவர்கள், இப்படி பல பேர் சேர்ந்து மிக சிறப்பாக அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடியிருக்கிறோம். மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் தனி சிறந்த ஒரு முதலமைச்சராக தளபதியின் சகோதரியை நாங்கள் வாழ்த்த எங்களுக்கு பெரிய ஒரு கிருபை கிடைத்தது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சிறப்பாக தமிழ்நாடு செயல்படுவதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசத்திலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை நாங்கள் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்லாமல் நகராட்சி தேர்தல் வரும்போதும் 1வது வார்டு திமுக உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி கூறுகிறோம்.